ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி நேற்றைய எபிசோட்ல போட்டியாளர்கள் ரொம்பவே சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்பவே தனித்தனியா டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அது நம்ம ரொம்ப உற்று கவனிச்சாதான் தெரிய வருது விஜய் டிவி பிரியங்கா தங்களுடைய பங்குக்கு அந்த வேலையை ரொம்பவே சூப்பரா ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் உள்ள வந்ததும் பெட்ரூம்ல இருக்கிற பெட் எல்லாம் பாக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்க மூணு கலர்ல பெட் இருக்கு பச்சை மஞ்சள் ரோஸ் இதுல யாருக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ராஜு பாய் இருந்துட்டு எனக்கு பெட் கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை தொடர்ந்து பிரியங்கா ஓகே ஓகே பரவாயில்ல நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கூடி பேசி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை பாஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா எந்த போட்டியாளர்களுடைய வாயில இருந்தும் இப்படி ஒரு வார்த்தை வரல எனக்கு எந்த பெட் கொடுத்தாலும் பரவாயில்ல யாருக்கு எந்த பெட் வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு யாரும் சொல்லல இந்த கலர் வேணும் இப்படி வேணும் எனக்கு இவங்க கூட பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள்ல இருந்தே இது பொதுவா பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்துட்டு போட்டியாளர்களாம் இப்போ இதில் அதாவது கலந்துக்கிட்ட வந்திருக்கிறாங்க இவங்கள்ட்ட யதார்த்தமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னன்னா நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் நம்ம ப்ரொமோவில் வருவோம் எப்படி நடந்துக்கிட்டால் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பாங்க அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி இந்த போட்டிகளுக்கு சண்டை குரூப்பிசம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது ஏற்கனவே இருந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது இதில் யார் எந்த மாதிரியான டைப்பில் இருப்பாங்க எந்த போட்டியாளர்கள் யாரோட வந்து அதாவது பேர் பண்ணுவாங்க இதில் யார் வெற்றி பெறுவாங்க இதில் எப்படியெல்லாம் குரூப்பிசம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸ் கீழே பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்